மும்மூர்த்திகள். நான் காணது வேதம், ஐந்தானது பஞ்சபூதங்கள், ஆறானது சாஸ்திரங்கள், ஏழானது அலைகடல் ஏழு, எட்டானது அஷ்டவசுக்கள், ஒன்பதானது நவகிரகங்கள், பத்தானது தாயின் வயிற்றில் கரு வளர்வதோ மாதம் பத்து, பதினொன்று என்பது நிகண்டு, பன்னிரண்டு என்பது வருடத்திற்கு ஒரு முறைப்பிற்கும் குறிச்சி மலர். குறிச்சி மலருக்கு உகந்தவனோ முருகன், முருகன் தந்தையோ சிவன், சிவன் ஏறக்கூடியதோ ரிஷபம், ரிஷபத்தை படைத்தவனோ பிரம்மா, பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி, சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை, வீணை கூறியவனோ நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்தை படைத்தவனோ தக்கன், தக்கன் மனைவியோ ஈஸ்வரி, ஈஸ்வரி கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்திற்குரியதோ உதிரம், உதிரத்திற்குரியவர்களோ அரக்கர்கள், அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை அழித்தது திருச்சக்கரம், சக்கரத்திற்குரியவனோ விஷ்ணு, விஷ்ணு அவதாரமோ பத்து, பத்து தலை கொண்டவனோ ராவணன், ராவணன் வதம் செய்ததோ ராமன், ராமன் கையில் இருப்பதோ செய்தி, செய்தி என்றால் ஆழி, ஆழி என்றால் அலைகடல், அலைகடலில் விட்டிருப்பார் திருப்பெருமாள், திருப்பெருமாள் மார்பில் குடிக்கொண்டிருப்பார் திரு மகாலட்சுமி. அப்படி மகாலட்சுமி கடாட்சியம் பொறிந்திய இச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரை என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் நான்கார். இதை தெரிகின்றது, இந்த கைலங்கிரியில் ஈசன் பரமேசன் அவருடைய மனைவியாக சக்தி, உமா, பார்வதி, மகேஸ்வரி என பல நாமதைகளை படித்து சிறம் சிறப்போடு வந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் அனுதினமும் சுவாமியை பார்த்து அவருடைய மலர் பாதங்களை வணங்குவது வழக்கம் அல்லவா? சுவாமி அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, தோன்றின் பொழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த உலகத்தில் நாம் பிறந்தோ வாழ்ந்தோ இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. நாம் வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும், தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டும் மனப்படைத்த அன்பு உள்ளம். இதிகாசங்களாக விளங்கக்கூடிய ராமாயணம், மகாபாரதம், அந்த மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய விளாடப்பருவம் உபயதாரர், பனிரெண்டு ஆண்டு வனவாசம், ஓராண்டு அத்தியாக வாசம் ஆக பதிமூன்றும் கிடைத்து வந்தார். நாடு தருகிறேன் என்று துரியன் சொல்ல பதிமூன்றாவது வருடம் மடைந்து வாரக்கூடிய அந்த விளாட பருவத்தில் உபயதாரராக விளங்கக்கூடிய என் விஸ்வநாத கவுண்டரையா அவர்கள், என் விஸ்வநாத கவுண்டரையா அவர்கள் அன்பு உள்ளம் கொண்டே இதோ சிவனாக வேடமேற்றிருக்கும் எங்கள் நாடக மன்றத்தின் நிர்வாகம் வந்தவாசி அடுத்து சேதராகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஆர் உயிர் அண்ணன் முருக அண்ணனை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார். அதே விஸ்வநாத கவுண்டர் ஐயா அவர்கள் அடியன் எனக்கு